வணக்கம், வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் எம்ஆர் ராமச்சந்திரன். உங்களுக்கு ஒரு அருமையான யோசனை. வீட்டில் லட்சுமி கடாட்சியம் குறைவுபடாமல் இருப்பதற்குள்ள ஆலோசனை, முயன்று பாருங்கள். கழுவப்படாத எச்சில் மற்றும் சமையல் பாத்திரங்கள் அதிக நேரம் அப்படியே இருப்பது உசிதமல்ல. வீட்டில் பெண்கள் விளக்கேற்றாமல் ஆண்கள் விளக்கேற்றுவது உசிதமல்ல. தலைமுடி தரையில் உலா வருவது உசிதமல்ல. ஒட்டடை சேருவது உசிதமல்ல. சூரிய மறைவுக்கு பின் வீட்டை பெருக்குவது துடைப்பது உசிதமல்ல. எச்சில் பொருட்கள், பாத்திரங்கள், காபி கப்புகள் ஆங்காங்கே இருப்பது உசிதமல்ல. பெண்கள் தினமும் தலைக்கு குளிப்பவர்களை தவிர மற்றவர்கள் செவ்வாய் வேலி இவர்கள் நாட்களில் குளிப்பதும் உசிதமல்ல. ஆண்கள் புதன் சனி தவிர மற்ற நாளில் தலைக்கு எண்ணெய் வைத்து குளிப்பது உசிதமல்ல. குழாய்களில் தண்ணீர் சொட்டுவது, சுவற்றில் ஈரம் தாங்குவது உசிதமல்ல. செல் கரையான் சேருவதும் உசிதமல்ல. பூரான் போன்ற விஷ ஜந்துக்கள் உலாவது உசிதமல்ல. அதிக நேரம் ஈர துணிகள் போட்டு வைப்பது, தேவைக்கு அதிகமான பொருட்களை வைத்திருப்பது வீணடிப்பதும் உசிதமல்ல. உணவுப் பொருட்கள் வீணடிப்பது உசிதமல்ல. உப்பு, பால், சர்க்கரை, அரிசி போன்றவற்றை சுத்தமாக தீர்மறை வாங்காமல் இருப்பது, மீண்டும் வாங்காமல் அதன் பாத்திரங்களை கழுவி வைப்பதும் உசிதமல்ல. குறைந்தபட்சம் வெளிச்சம் இல்லாமல் மின்சாரம் சேமிப்பதாக நினைத்து இருப்பது வெளிச்சம் இல்லாமல் இருப்பது உசிதமல்ல. மெல்லிசை கேட்காமல் சதாகாலம் அசுர இசை, ராஜ இசை, அபாச இசைகள் கேட்பது உசிதமல்ல. இல்லை இல்லை என்ற சொல் அதிகம் பயன்படுத்த வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் என்ற சொல்லும் அதிகம் பயன்படுத்துவதும் உசிதமல்ல. படுக்கையையும் பூஜை பொருட்களையும் வேலையாட்களை வைத்து சுத்தம் செய்வது உசிதமல்ல. வாசலில் செருப்பு துடைப்பம் போன்றவற்றால் அங்கங்கே அலங்கூலமாக போட்டு வைப்பதும் உசிதமல்ல. வீட்டில் எந்த நேரமும் சீரியல் பார்த்து கொண்டு வீண் கண்ணீர் வடிப்பது உசிதமல்ல. நான் தான் இந்த குடும்பத்தை பாரத்தை சுமக்கிறேன் என்று வீராப்பு கொள்வது, திமிரோடு பேசுவது ஆண் பெண்ணுக்கு அழகல்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என்று சதாகாலமும் புலம்பிக் கொண்டே இருப்பதும் உசிதமல்ல. எனக்கு மட்டும் எப்படி பார்த்தாலும் நேரமே சரியில்லை என்று சொல்லிக்கொண்டு இருந்தால் அதுவே சரியாகாமல் போய்விடும். பணத்தினை செலவு செய்யும்போது மனதில் விரக்தியுடன் செலவு செய்வது உசிதமல்ல. நல்ல நாட்கள் நேரம் காலம் சரியாமல் அசைவம் சாப்பிடுவதும் உசிதமல்ல. யாரை பார்த்தாலும் பொறாமைப்படுவதும் உசிதமல்ல. நல்லதை யார் செய்தாலும் மனதார பாராட்டாமல் இருப்பதும் உசிதமல்ல. உதவி செய்வதோருக்கு நன்றிகள் இல்லாமல் அவர்களுக்கு எதிரே இடையாக செயல்படும் உசிதமல்ல. உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் வாரம் ஒரு நாட்களாவது, தினம் ஒரு மணி நேரமாவது குடும்பத்தாருடன் நேரத்தை செலவிட்டு அவர்களோடு பேசி ஆனந்தமடையுங்கள். அகிலத்தை வென்றாலும் அவர்கள் இதுபோன்ற நிகழ்வுகளில் இருந்தால் அவர்களுக்கு எல்லாமே கிடைத்தும் கிடைக்காதது போல ஆகும். எப்போது நல்ல எண்ணங்களையே எண்ணுங்கள். பாசிட்டிவான எண்ணங்களை மனதில் வையுங்கள். நெகட்டிவான எண்ணங்களை விலக்குங்கள். நெகட்டிவானவர்களோடு சேராதீர்கள். அவர்களுடைய எண்ணம் உங்களை வந்தடையும். பாசிட்டிவான எண்ணங்களையும் வலிமையான எண்ணங்களையும் உடையவர்களோடு சேருங்கள். உங்கள் வாழ்க்கை லட்சுமி கடாட்சியத்தோடு, செல்வ செழிப்போடு, ஆரோக்கியத்தோடு மேம்பட்டிருக்கும் என்பதுதான் எங்களை போன்ற அனுபவசாலிகளின் உண்மையான விஷயங்களை உங்களுக்கு உணர்த்துகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.